இயக்குனர் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் தோல்வியே பார்க்காத ஒரு இயக்குனர் அப்படின்னா சொல்லலாம் அவர் இயக்குன எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் இவர் வெற்றிகரமான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்றதை விட சமூக நீதியை தன் ஒவ்வொரு படங்களிலும் வலியுறுத்திட்டு இருக்க ஒரு சமூக நல இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட பேரை சம்பாதிச்சிருக்கிற வெற்றிமாறன் மேல இப்போ ஒரு சின்னதா ஒரு கரும்புலி விழுந்திருக்கு அது என்ன அப்படின்னா சமீபத்தில் அவர் தயாரிச்சுதா சொல்லி அந்த பேட்டைக்காளி அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த வெப்சீரிஸ் ஏகப்பட்ட வரவேற்பு அதற்கு காரணம் நம்ம வெற்றி மாறானவர்களே இந்த வெப் சீரிஸை தயாரிச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து சூர்யா வச்சு வாடி அதே ஜல்லிக்கட்டு பிரச்சனையை மைஎம்எஸ்ஸ படம் எடுக்க போறாரு ஸோ அதோடைய முன்னோட்டமா தான் இந்த பேட்டைக்காலி படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு ஐ மீன் வெப் சீரிஸை லீஸ் பண்ணுறாரு அப்படின்னு அதற்கு பயங்கர எதிர்பார்ப்பு வெற்றி மாறும்னு அந்த பேட்டை பேட்டைக்காலி சீரிஸ பத்தி நிறைய இன்ட்ரீயூஸாக கொடுத்தாரு ஆனா இப்போ என்ன உண்மை அப்படின்னா ஆக்சுவலி அந்த வெப் சீரிஸை நம்ம வெற்றி மாறனவர்கள் தயாரிக்கவே இல்லையா அவர் வந்து தன்னுடைய பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரா பேரை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சுமார் இரண்டு கோடி வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ தன்னுடைய பேரை பயன்படுத்தக்குள்ளே இரண்டு கோடி வாங்கியிருக்கிற இந்த வெற்றி மாறினவர்களுக்கு மேலே இந்த விஷயம் சின்னதாக அவர் கரும்புள்ளு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை வெற்றி மாறினா இப்படி அப்படின் தான் அவருடைய ரசிகர்களும் தங்களுடைய ஆச்சரியத்தை வந்து சமூக வலைதளங்களில் வந்து இருக்காங்க